வாழ்க வளமுடன் செலிபசி சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க அன்பான சகோதரர்களே இன்றைக்கி வந்து நான் வீடியோ போடுறக்கு முக்கியமான காரணம் சகோதரர்களுக்கே தெரியும் நான் வந்து ரெண்டு மூன்று நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன் சில விஷயங்கள் வந்து செலிபசி பூஸ்டர் புத்தகத்தை வந்து டிஸ்கஷன் ஃபார்மெட்டில் வந்து நம்முடைய புத்தகத்தை வீடியோவாக முதல்ல பார்ட் பை பார்ட்டாக ரிலீஸ் பண்ணிடலாம் தினமும் அப்படின்ட்டு போட்டிருந்தோம் பல சகோதரர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து லைக் போட்டு விருப்பம் தெரிவிச்சிருந்தீங்க அப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம அதை ஆரம்பித்து தினம் தினம் நம்ம போட்டு வரோம் அப்படின்னா அதனோடு இணைந்து இன்னும் ஒரு செலிபஸி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சுங்க சரி அதையும் எவ்வளவு நாட்களாக போடலாம் அப்படின்னு சகோதரர்கள்கிட்ட கேட்டிருந்தேன் பெரும்பாலானவர்கள் தொண்ணூறு நாள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அதனோடு சேர்ந்து செலிபஸி பூஸ்டர் புத்தகத்தையும் பார்ட் பை பார்ட் பை பார்ட்டாக இப்போ தொண்ணூறு நாள் என்னும்போது நான் ரொம்ப விரிவாக அந்த புத்தகத்தில் இருக்கும் விஷயங்களை வந்து விரிவாக எடுத்து சொல்ல முடியும் அதே சமயத்தில் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கான பேசிக் ரூல்ஸ் செட் பண்ணணும் கரெக்டுங்களா அந்த கிரவுண்ட் ரூல்ஸ் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு கேம்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் இருக்குது அது மாதிரியே நம்ம வந்து தொண்ணூறு நாள் பிரம்மச்சரிய சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆச்சுங்களா அதுக்கு சில பேசிக் ரூல்ஸ் இருக்குது அதை வந்து நான் வரிசையாக சொல்கிறேன் அது இருந்தால் தான் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வரவே முடியும் ஆச்சுங்களா அதுப்பறம் அந்த ரூல்ஸை வந்து நான் மூணு வகையாக பிரிச்சிருக்கேன் அது உங்களுடைய அறிவுக்கு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தனிமையில் இருந்து அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு எந்த வகையான செட்டு நீங்கள் எந்த ரூல்ஸில் விளையாட விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே குறிச்சிக்கலாம் அது என்ன மாதிரியான ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல அந்த ரூல்ஸை வந்து மூணாக பிரிச்சுருக்கிறேன் மூணு மீன்ஸ் வந்து முதல்ல வந்து நோ ஃபேப்ல இருக்கிறேன் தொண்ணூறு நாள் வந்து உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருந்தால் போதும் தொண்ணூறு நாள் பிரம்மச்சரியம் கடைபிடிச்சிட்டு வரணும் அது சாதாரண நோ ஃபேப் சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா நோ ஃபேப் சேலஞ்ச் அப்படின்னு பலருமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துலேயும் பலரும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது வந்து ஒரு ஒரு சிறு பிள்ளை விளையாட்டு மாதிரி ஆச்சுங்களா இருக்கிற டேங்கில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வெளியில் வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிற அளவில் தான் ஆனால் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரிய சேலஞ்ச் நோ ஃபேப் சேலஞ்ச் ஒரு செட்டு பிரம்மச்சரிய சேலஞ்ச் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உயிரணுக்களை ஓரளவாயினும் டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சு டிரான்ஸ்மியூட்டேஷன் அதாவது ஆற்றலை மறு ஆற்றலாக சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சுட்டு செஞ்சுட்டே இந்த சேலஞ்சை தொடர்ந்துட்டு வர்றது இது ரெண்டாவது ரெண்டாவது செட் ஆஃப் குரூப் மூணாவது யோகிக் செலிபசி இந்த வாழ்க்கையில் பட்டதெல்லாம் போது இனிமேல் இனிமேல் கொண்டு எனக்கென ஒரு புது பாதை இந்த பாதை என் வாழ்வை தீர்மானிக்கட்டும் என்னை இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறேன் இந்த பாதையில் இனி நான் போகப் போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான யோகிக் ரூல்ஸ் அப்படின்ட்டுங்க சரி இந்த மூணு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம தொண்ணூறு நாள் சேலஞ்சை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு முதல் ரூல்ஸில் முதல் குரூப் ஆஃப் ரூல்ஸில் வந்து என்ன என்ன இருக்குது ரூல்ஸ் என்னென்னன்னு பார்த்துர்லாங்க முதல் சாதாரண நோ ஃபேப் பிரம்மச்சரிய சாதாரண நோ ஃபேப் உயிரணுக்களை விரயம் செய்யாத பயணத்தில் குறைந்தபட்சம் ஒரு மணி முதல் இரண்டு மணி நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு மணி நேரம் வரை உங்களுடைய நேரத்தை ஆச்சுங்களா உங்களுக்காக செலவு செய்யணும் பர்ஸ்னலாக அதாவது ஆசை பின்னால் ஓடுறதுலாம் இல்லை இது வந்து நமக்காக அந்த நேரத்தை செலவு செய்கிறோம் அப்போது இரண்டு மணி நேரம் வரை நமக்காக செலவு செய்கிறோம் அந்த இரண்டு மணி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் யோகா செய்யலாம் அரை மணி நேரம் தியானம் அரை மணி நேரம் செய்யலாம் அப்புறம் நம்ம வீடியோ போடுறோன்னு வைங்களேன் இப்போ நம்ம தினம் 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 போடும் தொண்ணூறு நாட்கள் நீங்கள் நம்ம போடுற வீடியோவை அந்தந்த சகோதரர்கள் டவுட்ஸ் கேட்பாங்க நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம் அதே சமயத்தில் புது புது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே வருவோம் பூஸ்டர் புத்தகத்தை நான் படிச்சுட்டே வருவேன் ஸோ அது வந்து நம்ம பிரம்மச்சரியத்திற்கு உங்களுக்கு அன்றைய நாள் முழுக்க ஒரு ஊக்கமாக இருக்கும் ஆச்சுங்களா அப்போ சாதாரணமாக உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கும் சேலஞ்ச் இதனுடைய ப்ராபபிலிட்டி அதாவது இந்த வகையில் முதலில் நோ ஃபேப் சேலஞ்ச் நைன்டி டேஸ் அப்படிங்கிற ஒரு இந்த சாதாரண நிலை முதல் நிலையில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது நீங்கள் தொண்ணூறு நாள் கடந்து வரக்கு சரிங்களா சிக்ஸ் முப்பத்தஞ்சு மார்க்னு வச்சுக்கோங்களேன் பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதை சரியாக தினம் தினம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஒரு இரண்டு மணி நேரம் உங்களுக்காக ஸ்பென்ட் பண்ணணும் அந்த இரண்டு மணி நேரத்தில் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை உங்கள் பர்சனலாகவே நீங்கள் சுயமாக உடற்பயிற்சி யோக பயிற்சி தியானம் இதெல்லாம் செஞ்சது போக நம்ம வீடியோவையும் இதை தொடர்ந்து பார்த்துட்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் பிரம்மஸ்ரீ ஏன்னா அந்த ஒத்த எண்ணங்களோடு நம்ம பயணிச்சுட்டு இருப்போம் அப்போது கீழே டேஸ் கவுண்டிங் போட்டு வரணும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட உங்களுக்குள்ள ஒரு மன உறுதியோட நோ ஃபேப் சேலஞ்ச் கடந்து வந்துட்டுருக்கலாம் நான் இந்த பயிற்சி தான் இதுதான் அதுதான்லாம் சொல்ல சாதாரணமாக நோ ஃபேப் சேலஞ்ச் கடந்து வர்றது ஆச்சுங்களா அப்போது இதுக்கு நாற்பது சதவீதம் நீங்கள் தொண்ணூறு நாள் சேலஞ்சில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு ரெண்டாவது ரெண்டாவது கேட்டகரி இது வந்து தொண்ணூறு நாள் பிரம்மச்சரிய சேலஞ்ச் பிரம்மச்சரிய சேலஞ்ச் அதாவது ஒரு நார்மல் மோடுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக பிரம்மச்சரிய பயணம் போகிறது அப்படின்னு நினச்சிக்கலாம் இது உயிரணுக்களை விரயம் செய்யாது இருக்கிறதோடு இல்லாமல் ஆற்றலையும் ஓரளவாயினும் டிரான்ஸ்மிட்டேஷன் செய்கிறது ஆச்சுங்களா இதில் இருக்கிற ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன் குறைஞ்சபட்சம் இரண்டு மணி நேரம் அதிகபட்சம் நான்கு மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு நான்கு மணி நேரம் வரை நீங்கள் உடற்பயிற்சி கட்டா உடற்பயிற்சி யோகப்பயிற்சி உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒரு நான்கு மணி நேரம் வரை உங்கள் நேரத்தை ஒரு நாளில் ஒதுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை உணவு நல்லா சாப்பிட்லாம் ரெண்டு வேலை உணவு குறைந்த அளவில் சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஆச்சுங்களா மூணு வேலை வயிறு மூட்டை சாப்பிட்ற வேலையெல்லாம் ஆகாது காலையில் சாப்பிட்றீங்களா ஈவினிங் சாப்பிட்டா போதும் அதுவும் பசிச்சா சாப்பிட்டா போதும் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிற உயிர் அணுக்களை வந்து நம்ம கண்ட்ரோலை வச்சுருக்க போதும் அப்பரிமிதமாக ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னு வைங்களேன் அப்போ நைட் ஃபால் வெட்ரீம்ஸ் அப்படின்ட்டு வந்துடும் இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் நம்ம வேகமாக போகிறதுக்கு நீண்ட தூரம் போகிறதுக்கு இடையே இடையூறாக இருக்கும் ஆகவே உணவில் கட்டுப்பாடு வந்துடணும் இரண்டு வேலை உணவு தான் அதிகபட்சம் நான் வந்து உணவுக்காக உட்கார சொல்கிறேன் நீங்கள் இடையில ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க ஒரு இளநி குடிக்கிறீங்க ஏன் நாலு இளநி குடிக்கிறீங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அது விரைவில் செரிமானம் மாதிரி ஆனால் உணவுன்னு வே அடுப்பில் வச்ச உணவுன்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இரண்டு வேலை உணவு மட்டும்தான் எடுத்துக்கணும் இந்த ரெண்டாவது கேட்டகரியில் அடுத்தது இரவு உறங்குவதற்கு போவது ஒன்பது மணிக்கு முன்பாக போயிடணும் நைன் ஓ பிஃபோர் நைன் ஓ கிளாக் உறக்கு போயிடணும் இது இந்த இது போன்ற நான்கு மணி நேரம் வரை உங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸில் உங்கள் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த நான்கு மணி நேரத்திற்குள்ளாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வந்து குறைஞ்சபட்சம் உங்கள் உடற்பயிற்சி யோக பயிற்சி இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது அப்புறம் நம்முடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை நாம் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பேசியிருப்போம் உங்களுடைய சந்தேகங்கள் இடையிடையில் வந்தாலும் நம்ம பதில் அளிச்சுட்டு பூஸ்டர் புத்தகத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்கறனால நீங்கள் தொடர்ந்து அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை வீடியோ பார்க்கறது அடுத்தது அதிக இரவு நான் வந்து எப்போவுமே அதிகாலையில் மூணு மணிக்கு எந்திரி நாலு மணிக்கு எந்திரின்லாம் கட்டாயப்படுத்த மாட்டேன் நான் என்ன சொல்கிறதுன்னா இரவு உறங்குவதை ஒன்பது மணிக்கு முன்பாக உறங்கும் வேலையை பாருங்கள் ஆச்சுங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் ஒன்பது மணிக்கு முன்னாடி நீங்கள் உறங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உடல் விழிப்புக்கு வந்துடும் ஒரு அஞ்சு மணி நாலு மணி ஆச்சுங்களா அப்போ விழிப்பு வரும்போது அதிலிருந்து எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்பில் இருக்குது டேஸ் கவுண்டிங் டெய்லி நீங்கள் போட்டுட்டு வர மாதிரி இருக்கும் போட்டுட்டு வரணும் கமிட்மெண்ட் வைக்கணும் ஆச்சுங்களா அடுத்தது உரங்கிறது முடிஞ்சிருச்சு ஸோ இந்த இதோடு சேர்ந்து முத்திரை பதித்தல் போன்ற விஷயங்கள் நான் கட்டாயமாக கடைபிடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி முதல் நாளில் நம்ம தொடங்குறப்ப இருக்கிற தொண்ணூறு நாள் வரை உறுதியோடு வரணும் இதைய நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நாளையிலிருந்து நம்ம தொண்ணூறு நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம் ஆச்சுங்களா முதல் நாள் நாளையிலேருந்து தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷனுக்காக நான் இதை பேசியிருக்கேன் ஆகவே இந்த இரண்டாவது மாடர்ன் மாடர்ன் மோடுன்னு வச்சுக்கலான்னு வைங்களேன் இதில் பிரம்மச்சரியத்திற்காக சாதாரண நிலையில் என்னென்ன செட் ஆஃப் ரூல்ஸுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்தது யோகிக் மோட் யோகிக் மோட் அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாக இதில் இருக்கிற இந்த மாடர்ன் மோடில் இருக்கிற அதே ரூல்ஸ் இதுக்கும் அப்ளை ஆகும் யோகிக் மோடில் அதே சமயத்தில் நாலு மணி நேரம் வரையும் சொன்னதை எட்டு மணி நேரம் வரைய மாற்ற வேண்டி இருக்கும் இரண்டு வேலை உணவு அப்படிங்கிறது ஒரு வேலை உணவு மட்டுமே கடுமையான அடுப்பில் வேக வச்ச உணவு மீதி நேரங்களில் பழங்கள் எது வேணாலும் சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் அடுப்பிலருந்து எடுத்து வச்சு சாப்பிட்ற உணவு மீதி எல்லாமே வந்து காய்கறி பழங்களாக மாறிடணும் அடுத்தது இதில் வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியதெவம் கட்டாயம் செய்யணும் இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிறவங்களுமே சூரியதெவம் கட்டாயம் செஞ்சுட்டு வரணும் ஸோ இது எல்லாமே இப்போ யோகிக் மோடில் நான் சொன்ன விஷயங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மாடர்னில் இருக்கிறது அது தான் அதே தான் அதே சமயத்தில் எட்டு மணி நேரமாக மாறணும் அதே சமயத்தில் வேளை உணவாக மாறணும் அதே சமயத்தில் உரங் உறக்கம் எல்லாமே எல்லாமே மாடர்ன் மோடில் நான் என்ன சொல்லணும் இரண்டாவதாக சொன்ன பிரம்மச்சரிய பயணத்தில் என்ன சொல்லணும் அதே தான் ஸோ எல்லாம் மூணு கேட்டகரி நீங்களே நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு இது நம்ம வந்து டேஸ்கவுண்டிங் போட்டு வரீங்க இல்லையா அதுலேயே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் நான் வந்து சாதாரண நிலை அதாவது கிளாசிக் மோடில் இருக்கேன்னா நோ ஃபேப் சேலஞ்சில் இருக்கீங்களா அல்லது மாடர்ன் அல்லது ந மாடர்ன் மோடு அதாவது சாதாரண பிரம்மச்சரிய மோடில் இருந்து கடந்து வரீங்களா அல்லது யோகிக் மோடில் கடந்து வரீங்களா அப்படிங்கிறத நான் சொன்ன இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு கூட நீங்கள் டேஸ்கவுண்டிங்கில் போடுங்க இல்லை நார்மலாக போட்டாலும் சரி ஓகே சரி இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிரவுண்ட் ரூல்ஸுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நான் ஒரே ஒரு மனிதன் வந்து காட்டு கற்று கற்றுலாம் ஏழு சேலஞ்சு முடிஞ்சது எட்டு சேலஞ்சு முடிஞ்சது ஒம்பதாவது சேலஞ்சுன்ட்டு ஆனால் இந்த விஷயம் இந்த சேலஞ்சு கடைசி சேலஞ்சாக இருக்கும்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நான் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு டைம் இருக்குது இன்னும் காலம் இருக்குது காலம் இருக்குது தான் நம்ம போய் போய் மாட்டிக்கிறோம் காலம் காலம் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் நமக்கு இப்போ கிடைச்ச வாய்ப்பு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது எத்தனை தமிழர்களுக்கு தமிழ் சகோதரர்களுக்கு இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது ஸோ நாளை முதல் நம்ம பிரம்மச்சரி பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்குவோங்க சாதாரணமாக நோஃபேப் சேலஞ்ச் மட்டும் செய்கிறதா அல்லது பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியமாக ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் செஞ்சு செய்கிறதா அல்லது ஒரு யோகியை போல வாழ்வதா அப்படின்ட்டு அப்புறம் இது நீ இந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து வரீங்க இல்லையா இதில் வர்ற சந்தேகங்கள் கேள்விகள் அணுதினமும் நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம் செலிபஸை பெயர் குறிப்பிடாமல் படிக்கணும்னா செலிபஸின்னு ஜிமெயில் டாட் காமுக்கு மெயிலும் பண்ணலாம் ஓகேங்களா வாழ்க வளமுடன் சகோதரர்களையும் அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த நாலு மணி நேரம் என்ன பண்ணணும் எட்டு மணி நேரம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லலை ஆனால் பயிற்சிகளில் இருப்பவங்களுக்கு தெரியும் பிரம்மச்சரிய பயணத்தில் நம்முடைய பயிற்சிகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் தவம் செய்யலாம் ஆச்சுங்களா ஆனால் இது வந்து ஒரு ரூல்ஸ் இது மினிமம் மினிமம் தான் என்னது எட்டு மணி நேரம் தான் நீங்கள் பண்ணி இருக்க முடியுமா காலையில் ரெண்டு மூணு மணி நேரம் மதியம் ரெண்டு மணி நேரம் ம ஈவினிங் ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் நிறைய டைம் எனக்கு இருக்குது அப்படின்னிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமே நீங்கள் தவத்தில் இருக்கலாம் சரிங்களா இந்த தொண்ணூறு நாள் பொக்கிஷமான நாட்கள் இதை நம்ம நல்லா கையில் பிடிச்சிக்கணுங்க இது வந்து இறைவன் நமக்கு கொடுத்த மிக முக்கியமான வாய்ப்பை எடுத்துகிட்டு வரணும் சகோதரர்கள் உங்கள் மனதில் உறுதி பண்ணிக்கோங்க நீங்கள் நோ ஃபேப் சேலஞ்ச் மட்டும் இருக்கீங்களா பிரம்மச்சரிய சேலஞ்சில் இருக்கீங்களா யோகிக் மோட் மாதிரி ஸ்ட்ராங்காக வரீங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க அச்சா அடுத்தது வந்து நம்ம பூஸ்டர் புக் வந்து தினம் தினம் அப்டேட் பண்ண போகிறோம் சேலஞ்சு வந்து நாளை முதல் ஆரம்பமாகுது அன்பான சகோதரர்களே மன உறுதியோடு நாளையிலிருந்து பிரம்மச்சரிய சேலஞ்சை உறுதியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் இந்த வீடியோவை அதாவது வந்து ஒரு யோகி வந்து ஒரு துறவியிடம் போயிட்டு ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு துறவியிடம் போகிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தன் நிறைய பொருளாதாரம் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த துறவி துறவிகிட்ட போய்ட்டு ஐயா எனக்கு வந்து எல்லாமே இருக்குது மிகப்பெரிய செல்வந்தன் நல்லா இருக்குது ஆனாலுமே என்னோடய வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எதுவுமே முடிகிற இல்லை நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த அமைதி எனக்கு கிடையாது நான் ஓடி திரிகிறேன் என்னால் முடியல இந்த ப்ரெஷர் தாங்க முடியல ஏன் நான் எதை எதையெல்லாம் தேடி தேடி சேர்த்தேனோ அது அதுவெல்லாம் எனக்கு தொல்லையாகவே மாறி நிற்கிது கடைசியில் அப்படின்ட்டு இந்த துறவிகிட்டே கேட்கும்போது அந்த துறவி அது அப்படியாப்பா நீ இந்தளவுக்கு கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லையே உன்னுடைய ஆயுளே ஒரு வாரம் தானே நீ ஒரு வாரத்தில் இறைநிலையை இறைவனையவே நீ அடைஞ்சிருவே நீ ஏன் இப்படி கவலைப்படுற அப்படின்னு துறை திருப்பி பதில் சொன்னாருங்களாமா அதை கேட்டுட்டு இந்த இந்த வணிகருக்கு இந்த இந்த மனிதருக்கு வந்து ரொம்ப ஒரு ச வருத்தம் ஆயிடுச்சு கடவுளை என்ன ஒரு வாரம் தான் என்னுடைய ஆயிலே இருக்கா ஒரே வாரம் தானா அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல வீ அப்புறம் துறவி காலில் விழுந்து வேண்டாம் வெறுப்பாக வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு எந்த செயல்களிலும் என் குடும்ப உறுப்பினர்கள் முறை கொண்டு எதுலேயுமே ஆர்வம் இல்லை மனம் அப்படியே இறை நிலையில் சிவநிலையில் சூன்ய நிலையில் அமைதி நிலையில் ஆழ்ந்த நிலையில் அப்படியே இருக்கிறாருங்களாமா ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் துறவியே அவங்க வீட்டுக்கு வர்றாரு வந்து பார்த்தா இந்த மனுஷன் அவ்வளவு ஆழ்ந்த அமைதிக்கு போயிட்டாப்புல அது பார்த்துட்டு இவ்வளோதான்ப்பா பா உனக்கு மரணமெல்லாம் வரல நான் வந்து உனக்கு இந்த நிலையை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஆனால் உன்னுடைய வாழ்நாள் ஏதோ பல ஆயிரம் வருடங்கள் இருப்பது போல் ஆடிக்கொண்டு திரிகிறமே அதுக்கு சொற்ப தான் நம்ம இந்த பூமியில் வாழப்போகிறோம் வாழப்போகிற இந்த சொற்பமான காலகட்டத்துக்குள்ளே நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்கதி இறைவனை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாருங்களாம் அது மாதிரி நமக்கு வந்து இந்த தொண்ணூறு நாள் சேலஞ்சு கடைசி சேலஞ்சாக இருக்கட்டும் சரிங்களா எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் கடைசி சேலஞ்சாக இருக்கட்டும் உலக சூழ்நிலையும் இப்படி தான் இருக்குது ஆச்சுங்களா நான் இன்னும் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் உலக சூழலும் இப்படி தான் இருக்குது எதிர்காலத்தில் புதிய புதிய நோய்கள் வரலாம் ஆச்சுங்களா அதுக்கு நாமளே வந்து நாமளே வந்து அதுக்கு வழியை உருவாக்கி வச்சுருக்குறோம் ஏன்னா நம்ம அடிமைகளின் அடிமையாக வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்முடைய தேசத்தில் ஆச்சுங்களா நமக்கு மன்னர் கிடையாது ஆனால் இது இதை பற்றி பேசினா நீண்ட தூரம் பேசிகிட்டே இருக்கலாம் ஆனால் இதுக்கு இதுக்கான கண்டென்ட் இது கிடையாது ஆகவே நமக்கு வாழ் வா வாழும் காலத்தில் நம்முடைய பயணத்தில் இனி வரப்போகும் எதிர்கால ஊழிக்கால பிரச்சனைகள் சூழல்களை சமாளிப்பதற்கு நாம் நமக்கு துணையாக வாழ்க்கை துணையை கொண்டு வந்தால் சரி வராது அம்மா அப்பானாலும் பெருசாக இல்லை நண்பர்கள்னாலும் இல்லை அவரவர்கள் அவரவர்கள் வாழ்க்கை தான் வாழ்வாங்க ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கும் சிவம் உங்களுக்காக உங்களுக்காக உங்கள் பிரச்சனைகளை தன் தோழில் எடுத்துக்கொள்ளும் அது பிரம்மச்சரியத்தில் நீங்கள் பயணிக்கும் போது மட்டும்தான் சாத்தியம் ஆகவே சகோதரர்களே நீங்கள் என்ன வேணாலும் பயிற்சி பண்ணுங்கள் எல்லா மணிக்கணக்கில் பேசிக்க ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் யூடியூப்பில் அதில் இதில் கோடான கோடி ஞானிகள் பல மதங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் போங்க வாங்க நான் எதுவுமே சொல்ல ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க அது உங்களை நிலைநிறுத்தும் நீங்கள் உங்கள் சுயத்தில் நிலைத்து நிற்க ஆச்சுங்களா ஒரு 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 பத்து நிமிஷம் சந்தோஷம் பத்து நிமிஷம் ஆனந்தம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து சாதாரண மக் பிரம்மசரியத்தில் இல்லாமல் இருந்தால் அப்படி தான் மாட்டிக்குவோம் அதே பிரம்மச்சரியத்தில் நீண்ட காலம் நிலைச்சி வர 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 எல்லா நேரத்திலும் இறைநிலையிலேயே இருப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் நம்ம நாளுக்கு நாள் வந்து இந்த மனதை ஒழுங்கமைப்பதற்கு இறைவனை தரிசிக்கும் பல்வேறு வழிமுறைகளை பூஸ்டர் புத்தகத்தின் மூலமாகவும் உங்கள் கேள்வி பதில் மூலமாகவும் தினம் தினம் நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் ஸோ இது வந்து தொண்ணூறு நாள் சேலஞ்சுக்கான ஒரு கிரவுண்ட் ரூல்ஸ் செட் பண்ணுற வீடியோவாக இது இருக்கட்டும் சகோதரர்களே நாளை முதல் தொண்ணூறு நாள் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது ஆக எல்லாம் இணைஞ்சு பயணிக்கிறோம் நீங்கள் சகோதரர்கள் வந்து ஐநூறு நாள் கடந்துருக்கலாம் நம்முடைய பயணத்தில் ஆனால் நீங்கள் வந்து ஐநூற்றி ஒன்று நீங்கள் ரெகுலராக கவுண்டிங்கே போட்டுட்டு வாங்க இன்றைக்கி நீங்கள் கவுண்டிங் போடுற கவுண்டிங்கெல்லாம் நாளை தினம் ஸ்க்ரோலிங்கில் அப்டேட் ஆகிரும் தொண்ணூறு நாட்கள் பயணம் அப்படிங்கிறது தொண்ணூறு நாள் சேலஞ்சுன்னு நினைக்காதீங்க ஒரு முதல் நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் ஒரு ஒரு நாளும் சேலஞ்சு தான் ஒரு ஒரு நாளுமே சேலஞ்சு தான் ஆகவே தொண்ணூறு நாள் சேலஞ்சு ஆரம்பித்த உடனே கடந்துட்டோன்னு சந்தோஷப்படுறாதீங்க இது மிக கடுமையான பயணம் கிரவுண்ட் ரூல்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் அந்த கிரவுண்ட் ரூல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க முதல் ரெண்டு மூணு நாள் போனோன்னே ஐயா என்னால் முடியலேன்னு திரும்பி வர்ற திரும்பி அந்த சூழல் தான் இதுவரை எட்டு சீசனில் தான் நடந்திருக்கு அதனால் இந்த முறை அப்படி ஆகக்கூடாது ஆகவே ஒரு ஒரு நாளும் ஊக்கத்தோடு பயணிக்கணும்னு தான் நம்ம தினம் தினம் சேலஞ்ச் போட போகிறோம் முடிந்த அளவு இந்த ரூல்ஸ் திரும்ப கூட கேளுங்க டேஸ்கவுண்டிங் கட்டாயம் போட்டுட்டு வாங்க இந்த வீடியோல இருந்து ஆரம்பிச்சிடலாம் நாளை முதல் நாளை முதல் தொண்ணூறு நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கும் நாளையே நாள் ஒன்று சரிங்களா பிரம்மச்சரி பயணத்தில் இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் இந்த தொண்ணூறு நாள் சேலஞ்சு தான் எனக்கு கடைசி என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை நான் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அடுத்த தொண்ணூறு நாட்கள் எந்த மாதிரி நீங்கள் வாழ போகிறீங்க நான் சொன்ன இந்த மூணு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு ஊக்கம் ஆச்சுங்களா அதையே நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் இப்போ மூணு நாலு மணி நேரம்னா நாலு மணி நேரத்துக்குள்ளே இத்த மூணு மணிக்கு எந்திரிச்சு நாலு அஞ்சு ஆறு மூணு மணி நேரம் இந்த தவ இந்த தவ இந்த தவ இந்த உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி இந்த இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்போது ஈவினிங் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த நாள் வந்து இதை கண்டினியூ பண்ணணும் அதுக்கு ஊக்கம் கொடுக்கறக்கு தான் நம்ம தினம் வீடியோ போட போகிறோம் வாழ்க வளமுடன் சகோதரர்களே நாளை முதல் முதல் நாளிலிருந்து சந்திக்கலாம் தொடர்ந்து உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க உங்கள் கவுண்டிங் கீழே போட்டு வாங்க கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட்ஸில் செலிபஸின் ஜிமெயில் டாட் காமில் மெயில் போட்டு விடுங்க வாழ்க வளமுடன்